பொம்மி சித்தா சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக உங்கள் ஆதரவு வந்து தாங்க. சாவித்தி இருக்காங்களா தனியாக நின்று மொட்டை மாடலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அனில் குப்தாவை நம்ம லேசு போக்கில் விடக்கூடாது. ஒத்து மொத்த கடையும் அவன் எடுத்துகிற போகிறான். பர்சன்டேஜ்லாம் கரெக்டாக வந்துடணும்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சித்தார்த் வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த கடையை மீட்டெடுப்பேங்கிறான். சாதாரண ஆளுன்னு நினச்சிட்டா அப்படி இப்போ இருக்கு அனில் குப்தா. இது எல்லாம் தம்பனா, ஓ அம்மா தான் வந்து ஐடியா வந்து கொடுத்துருந்தாங்க. நளினி அம்மா, நளினி அம்மாவுக்கும் அனில் குப்தாவும் நல்ல ஃப்ரெண்டு போல், அதனால தான் இந்த ஐடியா வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அதுபடி தான் நம்ம எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் கொடுத்தோம். ஓ இதுக்கு பின்னாடி அம்மா தான் இருக்காங்களான்னு அந்த இடத்துல வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாமனா லாயர் வந்து வந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல. தாத்தா வந்து ரொம்ப மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப பட்டமாக இருக்காங்க. இத்தனை வருஷம் கட்டி காப்பாற்றின கதையை இப்போ யாருமே இல்லாமல் அனாதை போல் நம்ம எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஆபா ராணியை நம்பி ஒத்துமொத்த இதுவும் கொடுத்தீங்களே, அதனால் இதுவும் வேணும் உங்களுக்கு இன்னமும் வேணுங்கிற மாதிரி பத்மநாபன் வந்து எனக்கு என்னென்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து வக்கீல் வந்திருக்காங்க. ஆமாம், வக்கீல் வந்தால் மட்டும் என்ன பண்ண முடியும், ராணி முட்டாள்தனமாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணிகிட்டே இருப்பா. ஒவ்வொரு வாட்டி வந்து வக்கீல் வச்சுன்னு போராடிக்கிட்டு இருக்க முடியுமா? அவன் என்ன சாதாரண ஆளா 25 கடையும் வந்து ஒரே செக்கில் வந்து வாங்கியிருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த பணம் வேறு நம்மள்ட்ட வந்துச்சா வரலையான்னு கூட தெரிலங்கிற மாதிரி அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க நம்ம சித்தார்த்து. சித்தார்த்த ராணியும் வராங்க. சார் இதுலேருந்து டீல் பண்ணி எப்படி இருந்தாலும் வந்து ஃப்ரோச்சரின் ப்ரூவ் பண்ணி நீங்கள் தான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். சார் நீங்கள் சொன்ன மாதிரி தெல்லுமுள்ளு பண்ணி வாங்கியிருக்காங்க, நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் இது சிவில் கேஸ், எப்படி நடக்கும்னு நமக்கே தெரியும். 10 வருஷத்துக்கு மேலே ஆகிடும். என்ன சார் சொல்கிறீங்க, 1 மாதத்துக்குள்ளே தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்களா? சார் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தில்லுமுள்ளு பண்ணி ராணிக்கிட்டேன்னு தந்திரமான முறையில் கையெழுத்து வந்து கொடுத்து செக்கும் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன ஒரு சட்ட சிக்கல்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் ஏமாந்ததுக்கு ஆதாரம் வேணும். ஆனால் நம்மள்ட்ட ஆதாரம் கிடையாது. ஏமாந்தோன்னு வாய் வழியாக சொல்கிறத யாரும் வந்து நம்ப மாட்டாங்க. அதனால் இந்த ஆப்ஷனுக்கே இடம் இல்லை. ஒன்றே ஒன்று பண்ணலாம், அந்த டாக்குமெண்ட் அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ அவன் என்ன பேமெண்ட் வந்து கொடுத்தானோ அதை விட நீங்கள் அதிக பேமெண்ட் கொடுத்து ஒத்துமொத்த கதையும் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உண்டு. அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கேப்பா போகிறது? திடீர்னு 50 கோடி 100 கோடி வேணும்னா நம்மளால் வந்து ரெடி பண்ணலாம் முடியாது. ராணியை நம்பி நம்மளால் பிரயோஜனமே பட முடியாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, ராணி அடுத்தது வீட்டையும் வந்து தெரியாமல் எழுதி கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நடு ரோட்டில் தான் நிற்போம். இனிமேட்டு நமக்கு என்ன இருக்குது, வீடு வாசல் எதுவுமே இல்லாமல் ஆக்கி விட்ருவா ராணி. இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி கேவலமாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல பத்மநாபன். சார் உங்களோட ஆதங்கம் புரியுது, ஆனால் அதுக்குன்னு இத்தனை வருஷம் நாங்கள் எவ்வளோ கோடிக்கணக்கான ரூபா வந்து வருமானம் வந்து சேர்த்து வச்சுருந்தோம். 25 கடையை 50 கடையை ஆக்கணும் தான் எங்களோட திட்டவட்டமாக இருந்துச்சு. ஆனால் ராணி உள்ளே வந்தா, ராணி கடையை வந்து பார்த்தா ஒத்துமொத்த கடையும் எங்களை விட்டு டோட்டலாக என்டையராக வந்து போயிடுச்சு. இனிமேட்டு இந்த வீட்டில் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? அம்மா ராணி இனிமேட்டு கையெழுத்தே போட்டாதம்மா எந்த டாக்குமெண்ட்லேயோ, போட்டு எங்களை வந்து நடு தெருவில் வந்து கொண்டு வந்துடாதுன்னு சொல்லிட்டு பத்மநாபன் வந்து எனக்கு என்னென்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சார் அவர் இருக்கார், என்ன பேசணுன்னு தெரியாமல் ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லி தாத்தா வந்து எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காங்க. தெய்வநாயகம் அப்பன்னு பார்த்து நீங்கள் எல்லாம் இப்போ கோவப்பட்டு வருத்தப்பட்டு பேசி எந்த பிரச்சனையும் இல்லை, அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணுன்னா அந்த டாக்குமெண்ட் அவங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அதை மட்டும் யோசிங்கன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சித்தார்த்துக்கு வந்து ஐடியா கொடுத்துட்டு வழக்கறிஞர் மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா அது இப்படி ஒரு சட்ட சிக்கலாக போச்சுன்னு சொல்லிட்டு சித்தார்த்து மட்டும் பால்கள் நின்று தனியாக வந்து யோசிக்கிறாங்க. அவனோட லாக்கர் வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து கிழிச்சு தூக்கி எறிய முடியும். கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈஸியாக டீல் பண்ணுவாங்க போல இருக்கு. என்ன பிரச்சனை, ஒரு லாக்கர் வந்து பிரேக் பண்ணணும்னு சித்தார்த்து வந்து பேசுகிறாங்க. லாக்கர் தானே, ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு செய்யாத உதவியா ப்ரோ, சொல்லுங்கள் நம்ம சிறப்பாக செஞ்சிடலாம். அவர் பேர் என்னன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன கைண்ட் ஆஃப் லாக்கர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்க வீட்டில் என்னென்னலாம் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி எல்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அது எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணணுன்னா சாமானியப்பட்ட விஷயம் இல்லை. பேர் என்னன்னு கேட்டாங்க. அனில் குப்தான்னு சொன்னோன்னே, என்னங்க நீங்கள், அவங்க ஸ்டேட்லேருந்து மேலே வரைக்கும் எல்லாமே வந்து செல்வாக்கான ஆள், அவர் வீட்டை வந்து பிரேக் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்படி என்ன அவசியம் தேவை வந்துச்சு, எங்களோட 25 கடையும் வந்து திருடிட்டான். என்னது, உங்களை ஒட்டுமொத்த வாழ்க்கையை வந்து பறிச்சிட்டாங்களா? ஆமாம். சரி சார் நான் உங்களுக்காக வந்து உதவி செய்கிறேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இருந்தாலும் பார்த்துக்கலாம். உங்கள் வாழ்க்கையை திருநவனுக்கு நம்ம எதுக்கு மதிப்பு மரியாதான் கொடுக்கணும்? உந்துல நாக்கிடலாம், மோதி பாத்திரலாம், களத்தில் நான் எப்போதும் உங்கள் கூட இருக்கேங்கிற மாதிரி சித்தார்த் வந்து ஆதரவாக பேசுகிறாங்க. நான் நைட்டுக்குள்ளே உங்களுக்கு நல்ல தகவலாக சொல்கிறேன்னு சொல்லி அனில் குப்தாவோட வீடு பாதுகாப்பு அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட்லாம் வச்சு எப்படி எப்படிலாம் பிரேக் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து தந்திரமான முறையில் சமயம் வந்து ஸ்கெட்ச் போட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் ராணி வந்து பொம்மிகிட்ட வந்து பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேனே தெரிலக்கா, நீங்கள் என் பக்கம் வந்து இருக்கணும். நான் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் மூலியமாக கையெழுத்து போடாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். உனக்கும் சித்தார்த்துக்கும் நெருக்கம் வரணும்னா நான் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன்னு பொம்மி மனசார வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ராணிக்கு ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க. அப்பன்னு பார்த்து மார்க்குக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. மார்க் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ராணி நல்லா இருக்கியா? இல்லை நான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கேன்னு சொல்லி ஒத்துமொத்த கதையும் சொல்லிடுறாங்க. என்ன ராணி இப்படி எல்லாமே கையெழுத்து போடுவேன், சரி இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், அவங்க பேர் என்னன்னு சொல்லுமா? அவன் பேர் அனில்
குப்பத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அனில் குப்பத்தாவா? சரி அனில் குப்தாவை தான் அப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மார்க் வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு அவங்க ஏரியா மக்கள்கிட்டலாம் விசாரிக்கிறாங்க. பார்த்தா எஸ்டருங்கிற பொண்ணு தான் வந்து அவங்க வீட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க. இதை வந்து மார்க் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராணிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. ஆமாம், நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அங்கே வேலை பார்க்குறாங்களா, இதை வச்சு நான் ஒரு திட்டத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. மார்க் வித் ஐடியா வந்து சித்தார்த்துக்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் ஒரு சூப்பரான ஐடியா போட்டு வச்சுருக்கேன். ஆமாம், கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணியிருக்கலாம். நீ தானே என் கையெழுத்து போடுன்னு சொன்னேன், அதனால தான் என் கையெழுத்து போட்டேன். ஆமாம், பேசுறது மட்டும் குறையே இல்லாமல் பேசு. நான் உன் மேலே சம கோபத்தில் இருக்கேன். ஐயோ பாவங்கிற பேரில் தான் ஒன்று நான் போலீஸ்ட்டு எந்த காப்பாற்றினேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ நல்ல பொண்ணு தான், ஆனால் நீ ஒரு ஒவ்வொரு வாட்டியும் வந்து முட்டாள்தனமான வேலையை பார்த்து பார்த்து என்னோடய ஈகோவை வந்து ரொம்ப டச் பண்ணிட்டேன். 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த கடையிலேருந்து எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும் தான் பார்க்குறேன். நான் ஐடியா பண்ணிட்டேன்யா, நான் சொல்கிறத மட்டும் கேளு. ஈஸியாக ஸ்கெட்ச் போட்டேன்னு வச்சுக்கேன், வாங்கிடலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி. இருப்பினும் அவர் போட்ட ஸ்கெட்சு தான் கரெக்டாக இருக்கணும். சித்தார்த் வந்து முடிவு பண்ணிக்கிட்டு நீ எதுவும் என்கிட்ட பேசாமல் இருந்தாலே போதும், நான் எல்லாமே பிளான்லாம் போட்டாச்சு, என்ன தொந்தரவு பண்ணாமல் இருங்கிற மாதிரி சித்தார்த் வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. இவன் ஏதாவது பிளான் போட்டு மாட்டிக்கிட்டானா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பட்டமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி. ஒரு பக்கம் எதுவுமே சொல்லாமல் வந்து சித்தார்த் வந்து கண்ணாப்புனான்னு திட்டுறாங்க. இனிமேட்டு என் லைனில் வந்து கிராஸ் ஆனான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், நான் கையெழுத்து போடுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணியிருக்கலாம்ல, எதுவுமே செய்யாமல் நீயா பிரச்சனை பண்ணிகிட்ருக்கியான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இனிமேட்டு அவன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சித்தார்த் அவரோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக கலன் பீட்டாப்பில் தாத்தா, சிதம்பரம், தாமரை, ராணி 4 பேர் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தா நீங்கள் தான் லீட் பண்ண போகிறீங்க, நான் திட்டத்தை வந்து சொல்லிடுறேன். சித்தார்த்தை பார்த்தோன்னே தாடிக்காரனே, எனக்கே வந்து சங்கடமாக இருக்குது. அவர் வந்து எதுவுமே பேச்சை வந்து கேட்காம அவர் மட்டும் போயிட்டு இருக்காப்புல, நீங்கள் தான் எனக்கு வந்து பக்கபலமாக நின்று உதவி செய்யணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரிம்மா, நீ சொன்ன மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு திட்டத்தை வந்து சைலண்ட்டாக வந்து ஷேர் பண்ணுறாங்க. எல்லாமே ஓகே தான், ஆனால் ரிஸ்க்கு பெருசாச்சு. நம்ம 25 வருஷம் வாழ்க்கை எல்லாத்தையும் வந்து திருடியிருக்கான் ஒருத்தன். அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம இதை வந்து லேசு போக்கில் விடலாமா? விட முடியாதுல்ல. அதுக்காக நம்ம இதை விட அதிகமான ரிஸ்க் எடுத்துனாகணும்னா கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனும் இல்லை, வேறு வழியும் இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக வந்து ராணி வந்து யோசிக்கிறாங்க. என்ன தாத்தா, நீங்கள் தான் எங்கள் எல்லாரையும் வந்து தலைமை தாங்க போகிறீங்க, அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் எப்படி இதில் பின்வாங்கலாமா? நீ சொல்கிறதும் கரெக்டு தான், சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாத்தாலேருந்து ராணியிலேருந்து. சித்தார்த் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறதுக்காக மாஸ்க்லாம் கட்டிட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்டு வந்து சொன்ன தவறெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த இடத்துல தான் அலாரம் இருக்கும், இந்த இடத்துல மட்டும்தான் அவன் அலாரம் செக்யூரிட்டி வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வழியாக சித்தார்த் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஏறி குச்சி வந்துடுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேசர் வந்து வச்சுருக்காங்க பிள்ளைக்கு, கீழே தரலாம், அதில் கால் பட்டால் அலார் அடிக்கிற மாதிரி சவுண்ட் சிஸ்டம் இருக்குது, அதனால் என்னடா அது இப்படியெல்லாம் ரிஸ்க்கான ஒரு விஷயமா, சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் மாதிரி எடுத்து வச்சு அதில் வந்து பொத்து பொத்துன்னு போடுறாங்க. பேப்பர்லாம் வந்து அப்படியே எரிஞ்சு போகுது. அப்போனா இந்த இடத்துல குதிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா ஜம்ப் பண்ணி வந்து தாவிக்கிட்டே இருக்காங்க. அந்த லாக்கருக்கு போகிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது, இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அந்த வீட்டைங்கிற மாதிரி சித்தார்த்தையும் வந்து அப்படியே மெய் செலுத்து போய் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த லாக்கர் பக்கம் போயிட்டு அவங்க கொடுத்த பாஸ்வேர்டு வேறு ஓப்பன் ஆகுமா இல்லையான்னு சொல்லலன்னு சொல்லி சித்தார்த் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க.